பெற்றவர்கள் தெரியாமல் சபையில் கலந்ததுனால. இந்த அருக்காக அம்பா, இந்த அம்பாவில் போயிட்டு நீங்கள் ஒரு மரியாதை கலைஞ்சி வாங்கிட்டு வந்துருங்க பார்ப்போம். விட்டுருவாங்களா கேட்பாங்கல்ல, நீ யார்ப்பா, நீ எந்த இடம், நீங்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே கொடுக்குறோம்னு சொன்னால் கபன் கொடுத்தேன். அதனால தான் நாடு எதுன்னு கேட்டேன், அற்புதமான பதில். நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சிக்கு எங்க அப்பா ஒரு மேற் காவலாளி மாதிரி தான், மக்களுக்கு எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு விஷயம் சொன்னா அதுக்குள்ள நோண்டு நுழைஞ்சு போய் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு. இப்ப நான்கு வகையான நாடு சொல்லுவோம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இது தொண்டை நாடா நாடு இல்லையா சுவாமி? சரி, இப்ப இல்லங்க, நீங்க தீட்டின மட்டும் பத பாக்குறீங்க. நீங்க தானே அதுக்குள்ள நோக்கி கேட்டீங்க, அப்ப நாடு கேட்கறது இல்லையா? நீங்க வாத்தியாரத்தை கம்பு விளையாடாதீங்க. என்ன சுவாமி? வாத்தியார்கிட்ட கம்பு விளையாடாதீங்க. அவர்கிட்டதான் கேட்டு கத்துக்கணும், அவர் சொல்லி கொடுத்தாலே அவர்கிட்ட விளையாட்டாதான் அவர் நம்மளை பாராட்டுவார். முதல்ல முத பத பார்க்கவே முடியும். முத்தமிழும் முன்னாடும் மூவேந்தரும் மும்முரசும் முக்கடியும் சொன்ன நான்கு நாடு வந்துச்சு. இது கரும்பு தின்னதுக்கு கூலி கொடுத்த நாடுங்க. அது பங்காளி பணம் சரியா பிடிச்சு கொடுக்கல, ரெண்டு பேரும் அறுவல் எடுத்து வெட்டிக்கலாம். அவங்க வெட்டிக்குவாங்க. இதான் பக்காளி சண்டை, இதான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்தது. அதுதான் உங்க நாட்டுக்கும் சோழவள நாட்டுக்குள்ள பெருமை. சோழவள நாட்டில இருந்து ஒரு மன்னன், நான் சொல்றத தெளிவா சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும். போறாரு தெற்கே, போற இடத்துல ஒரு பெண்மக்களை பாக்குறாரு, பார்த்த இடத்துல காந்திரம் உணவு முடிகிறார். ரெண்டு பேரும் ஒண்ணு செய்றாங்க. அப்பதான் அம்மா கேக்குறாங்க, உங்க மேல நான் ஆசைப்பட்டேன், எம்மேல நீங்க ஆசைப்பட்டீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம், எனக்கு குழந்தை பிறந்தா, இது உங்க குழந்தைன்னா எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு அப்படின்னு கேட்கிற பொழுது மன்னன் சொல்றான், ஏபா இந்த அருக்குல கொடி, இந்த அருக்குல செடி, இதுல வர்றத ஒரு மலர், இந்த மலர்கள் ஆணையாக சொல்கிறீங்க, இந்த மலரை சேர்த்து வந்து அனுப்பு, நான் என் மகன் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வெளியே வந்துட்டேன். மாதங்கள் கடந்தது, பெண் கர்ப்பமானாள், குழந்தை பிறந்துச்சு. அப்ப யாருன்னு ஊர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தகப்பு இல்லாம பிள்ளை பார்த்தா தாய்க்கு என்ன பேருக்கு தெரியுமா? என்ன பேர் கிடைக்கும்? பார்த்தாள் ஆரம்பத்திலே குந்தியாகப்பட்டவள் கர்ணனை சூரிய பகவானுக்கு எடுத்து கொடுத்தது போல, எப்படி கன்னியாகமலே கண்டிப்பிடுவோம் ஆகாமலே, நல்லா புரிஞ்சுக்கணும் மகாபாரத கதையை. புள்ள பிறந்துருச்சு, புருஷ யாருங்கிட்டே ஆன சொல்றது, அதுதான் பேழையில வச்சு ஆற்றில விட்டார், அவன் தான் கருணை. அது மாதிரி இந்த பெண்மகள் அங்க இருந்த செடிய பறிச்சா, கோடையா பின்னா, இலைகளை மேல போட்டா, மலரை சூடுனா, தண்ணியில விட்டா, எதந்து போகுது. போகும்பொழுது அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? திரையன் அப்படின்னு பேரு. திரையன்னா என்ன தெரியுங்களா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அப்படின்னா கடல் வெளியில போயிட்டு இருக்கியா, கொண்டாடு காப்பாத்திருக்காங்க அப்படின்னா போய் சம்பாரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு
போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே கண்டு எடுக்கிறார் ஒரு சோழ மன்னனுடைய சாரணர். ஐயா வர பாருங்க, வயசானவர் ரொம்ப வைக்க முடியாதுப்பா. போங்க போங்க, போய் வாங்கிருங்க. வில்லு விளச்சவை ஐயா, பெரிய மனுஷன் நிக்கிறாரு, போங்க. கொஞ்சம் பணம் பார்த்துறேன். தன்னுடைய சோழவள நாட்டிலே 20 காத தூரத்தை ஒதுக்கி மேற்கு பவளமலை, மேற்கிடம் நேர் வடக்கு, ஆர்க்கு உபரி அணி கிழக்கு, தெற்கில் பினாகி நதி, திகழ் 20 காத தூரம், தொண்டை நாட்டு எல்லன வேச்சப்பு. நீ தொண்ட மண்டலத்துல சோழவள நாட்டிலே 20 கால தூரம் ஒதுக்கி விட்ட காரணத்தினாலதான் தொண்டை நாடுன்னு ஒண்ணு வந்துச்சு. தொண்டை நாடு அல்ல, தொண்டை நாடு. கரும்பு தின்னதுக்கு கூலி கொடுத்த நாடு சோழ மன்னன். கரும்பு தின்னதுக்கு அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிய நீ, உங்க நாடுன்னு வேற பேசுகிறிய. நீ யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா தெரியாத? யாத ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னாரு. நான் போராடம்னா ஏன் ஊரு கொடி நாட்டாம விட மாட்டேன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. உங்க வீட்டுக்காரம்மா, அவ உங்க பொண்டாட்டி. ஆமா,
பின்பக்கத்துல நீங்க வர்றீங்க இருக்கக்கூடிய மேகலை அருந்து ஓடுகிற மணிகள். அப்ப பார்த்த துரியோதனன் சொல்லுவான், அருந்த மணிகளை எடுக்கவா கோர்க்கவா நண்பனே அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல மனசுல இது நட்பா இல்லையா எங்க சொல்லுங்க? நட்பு இல்லாத சுயநலம் இல்லங்க. அவருடைய சுயநலத்தை அவர் சுயநலம் துரியோதனன் கருணை ஏத்துக்கிட்டான்னு ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அப்புறம் நட்புக்கு இலக்கணம் என்ன? அந்த துரியோதனன் இருங்க கொஞ்சம் அப்படின்னு துரியோதனன் கேட்கவில்லையே. நண்பா, அருந்து விழுந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னா உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கிறேன். பிறந்த இடத்தை நோக்குமா பேதமற்ற நெஞ்சம், கறந்த இடத்தை நோக்குமா கண்ணுட்டேன். அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு நட்பு சொன்னீங்க, அற்புதமான நட்பு, பாராட்டக்கூடிய நட்பு, நான் ஏத்துக்கிறேன். குசேலன் கண்ணன் நட்ப சொன்னீங்க, ஆனா நான் ஒரு சின்ன நட்பு சொல்றேன். குசேலன் முன்னாடி சொன்னாங்க, பிள்ளைகள்லாம் பட்டினியா கிடக்கு, உங்க நண்பன் கண்ணன் துவாரகை ஆச்சு போயிடாரு, அவற்றை போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு அவளை இடிச்சு கொடுத்தோம்னு சொன்னீங்க. உண்மை சரியான கருத்து படிச்சிருக்கேன். ஏத்துக்கிறேன். ஒருத்தர் அவர்கிட்ட வில்வித்தை கதை போற துரோணனும் துரோணாச்சாரியாரும் துரோபதனுக்கு ஒண்ணு தெரியல, துரோணாச்சாரிய கத்துக் கொடுக்கிறார், அக்னி கோத்திர முடிவு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கிறார். அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னா, நண்பா எல்லாத்தையும் எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த குருநாதரை விட, நான் அரசாட்சிக்கு வந்தா பாதி ராஜ்யம் உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். யாரு? துருபதன். அப்ப என்னாச்சு? குழந்தை பிறந்துருச்சு, இவருக்கு வழி இல்லை. அப்பதான் துரணாச்சாரி மனைவி கேட்கிறார், ஏங்க புள்ள பசியாக துடிக்கிறேன், உன் நண்பன் ராஜேந்திரான்னு சொன்னாரு, நீங்க போயிட்டு யாசை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல. நண்பர்கள் ஒரு பசுமாடு தவிக்கிற என் பிள்ளையை காப்பாத்த ஒரு பசுமாடு கூட நண்பான்னு கேக்குறியா? இல்லேன்னு அடிச்சு வரையிட்ட. அப்ப சொன்னா, அடே துருபதா, நான் கற்றுக் கொடுத்த வித்தை உனக்கு இதே மாதிரி ஒரு வில்லாளி என உருவாக்கி அவனை உன்னால் சிறைபிடித்து வர வைக்கவில்லை என்றால் நான் கற்ற வித்த அனைத்தும் பொய்யாகட்டும் வந்துட்டா. வந்தவன் இங்க வர்றா, அஸ்லாபாத்துக்கு வர்றியா,
யார பாக்கிறியா? கிருபாச்சாரியார் பாக்கிறியா? வச்சிரங்கண்ண அங்க போய் சேர்ற. அங்கதான் பாண்டவர்களே அஞ்சு பேருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் வித்த கிடக்கும் பொழுது துரோணாச்சாரியர் உற்று கவனிக்கிறேன். காக்கா நோக்கரியும் கொக்கு தொப்பரையும் இதுல எல்லாரும் மிஞ்சின யார? அர்ஜுனை சொன்னால புரிஞ்சுக்கிறேன். அர்ஜுனை கூப்பிட்டேன், இங்க வா, எனக்கு கொடுத்த வச்சுனா பண்ணணும். என்ன வேணும்னு கேட்டேன். துருபத நாட்டை சிறந்த மன்னன் துருபதனை வென்று என் காலத்தில் வந்து போறேன். அதே மாதிரி குரு கேட்டதுக்காக துருபதனை தேர்கால கட்டி எடுத்துருந்த அர்ஜுனே, அர்ஜுனனை கொள்றதுக்காகத்தான் அவன் ஒரு யாகம் என்ன அது வந்து வந்தவதான் திரௌபதி அப்படி சொல்லக்கூடிய பாஞ்சாலி யாரே அர்ஜுனனுக்கு பொண்டாட்டியா கட்டி எடுத்து வர சொன்னானே துரோணாச்சாரியா, அவனை கொடுறதுக்கு தான் திஷ துய்மன் அப்படின்ற ஆன்மகனையும் அக்கடி எனக்கு உபாதி பண்ண. அஞ்சு பேருக்கு அழியா பத்திரலாம் எப்படின்னு தெரியுமா? அப்ப அதுக்கு நட்பு தானே. நட்புன்றது எந்த இடத்துல எப்படி மாறும்னு தெரியாதுங்க. நான் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் பேச்சுன்ற நட்பு என்ன பேசுறாலும் சரி உங்கள் விளக்கம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதனால் பெண்கொள்ள பெருமங்கள் நீங்க கேக்குறதுல நியாயமான விஷயமா தான் தோணுது. ஆனா நீங்க பேசுற விஷயத்துல எல்லாம் எனக்கு குற்றம் தான் தெரியுது, நிறைவு தெரிய மாட்டேங்குது. ஏங்க குற்றம் என்ன பிடிக்கிறீங்க? நல்ல கதையா சொல்லி கதை பேசாமல் பையா நாய திறந்த மூடுதல எனக்கு வந்துட கூட ஆனது. அப்புறம் நான் எதுக்கு நின்றுகிட்டு இருக்கிறேங்க? இப்படி நீளத்துக்கு வந்தாரு, சாபம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தீர்மானத்துல என்ன முடிச்சாரு எல்லாம் கவனிச்சீல? அந்த அக்னியில இருந்து திரௌபதி வந்தாங்க அப்படின்னு சொன்னாரு, கவனிச்சீல அப்பு வந்தாங்க சொன்னாரா? திரௌபதி யாரு? பாஞ்சாலிக்கு ஒரு பொண்ணு ஒருவனுக்கு ஒரு தீனு வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு. ராமனுக்கு சீதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராமனும் சீதையா ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்கு. அதுவுமே தவறானதுதான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அஞ்சு பேருக்கு மனைவியா வாழ்ந்தவ பாஞ்சாலி. கணவன் இருக்கையில இன்னொருத்தரை பார்த்தாலே கற்பு போயிருச்சுன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பார்த்ததுனால ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்லி புருஷன் சிரசைய வெட்ட சொன்னார். பக்கத்துல இன்னொரு ஆம்பளை உட்கார்ந்து இருந்தாங்கிறதுக்காக உன்னோட கற்பனையில தவறிட்டேன்னு நீ கல்லா போன அவங்க கொடுத்தாரு. அப்படி இருக்கையில அஞ்சு புருஷனை கட்டி அஞ்சு பேருக்கு கிட்டே குடும்பம் நடத்துற பாஞ்சாலிக்கு தெய்வம்னு சொல்லி சாமி கும்பிடுறோம், இது தவறு இல்லையா? நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலயுமே நான் குத்த கண்டுபிடிச்சுக்கிட்டா வரேன். கண்டுபிடிக்காமலாம் இல்ல. பெண்களுக்கு உண்டான பருவம் எழுவகை, பெயரை, பெருமை, மங்கை, மணந்தை, அறிவை, தெளிவை, பேரிலம் பண்ணி எழுவகை பருவம் உண்டு. பருவத்துக்கும் நீங்க கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம் உண்டு? நீங்க குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆனா நேர இந்தாயங்கள் எனக்கு போதாது. நான் எதையுமே ஏன் சொல்றது தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு கல் இருக்கு, ஒரு சிற்பிய கொடுத்து குழி வச்சு சுத்தில் வச்சு அடிக்க சொல்றோம். விஷயம் தெரியும், அடிச்சா அத சிலையா பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு அடியில் அடிச்சு தெரிச்சு விழுந்தா அது தெருக்கல்லு. அதே அடிய கொஞ்சம் வாங்கி இடம் கொடுத்தா அது நிலப்படிக்கல்லு. தெரிஞ்ச ஆளு உருவத்தை வரைஞ்சிட்டானா அது சிற்பம். கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தாய் அம்பா உருவத்தை வரையலாம். இது யார் கையில இருக்கு? சிற்பியோட கையில இருக்கு. அப்ப விவரம் தெரிஞ்சவன் தான் அதை செய்ய முடியும். இல்லாட்டினா செய்ய முடியாது. விவரம் தெரியாத அடிச்சாலும் என்ன ஆகுது? தெரிச்சு ஓடிப்போமா இல்லையா? இப்ப விவரம் இங்க இருக்குன்னு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு. என்ன விவரத்துக்காக இப்ப பருவத்தை கேட்டீங்க? இந்த பருவத்துல என்ன பருவம் அடைஞ்சிருக்கீங்க? மங்கை பருவம். எத்தனாவது பருவம்? மூன்றாவது பருவம். அப்ப மூணு இருக்கு உங்கள்ட்ட? கண்டிப்பா மூணு இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒண்ணு நாலு சேர்ந்துரும். கடைசி வரைக்கும் மூணு இருக்குமா இல்ல வேற ஆகுமா? நாலா சேரும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. ஆரம்பத்துல முன்னொரு ஊரின் பேரா, முன்னொரு ஊரின் பேரா, முன் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பேரா, நடு எழுத்து இல்லாவிட்டால் கண்ணமாம் விளங்கின் பேரா, கட எழுத்து இல்லாவிட்டால் உண்ணிய தேனின் பேரா, உரைப்பீரோ அவ் உரை அப்படின்னு ஒருத்தன் கேட்டார். இதுல எந்த ஊருன்னு பாருங்க என்ன வேணும்.
இல்ல மனசு.